அண்ட் வெல்கம் டு கொரோனா குமுறல்கள். எங்க பார்த்தாலும் கொரோனா, யார்கிட்ட பேசினாலும் கொரோனா. சில பேர் வந்து இந்த கொரோனா எதனால வந்துச்சு, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லெவல்ல வந்து தப்பு செஞ்சதுனால்தான் கொரோனா வந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்காங்க. நிறைய பேர் வந்து இன்னும் பர்சனலா நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு எல்லாம் நடக்கிறப்போ இப்படி வந்து ஒரு ஆப் வச்சுச்சு இந்த கொரோனா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இன்னும் சில பேர் வந்து இந்த லாக்டவுன்ல வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், திடீர்னு கொரோனா 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 எங்க போய் நிப்பேன் நீ போனா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்ண போறோம் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி இப்படியே இருந்துடலாம் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி யோசிச்சாலும் செம்ம காமெடியா சில பேர் யோசிச்சு அவங்களா எதுவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃபார்வர்டில் அனுப்புறாங்க தெரியுமா. அந்த மாதிரி கொரோனா சம்பந்தப்பட்ட ரூமர்ஸ் வதந்திகள்லாம் ஃபார்வர்டில் என்னெல்லாம் வருது, யாரெல்லாம் என்ன மாதிரி பத்த விடுறாங்க இங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அஞ்சு மணிக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் கை தட்டுங்க, மணி அடிங்க, தட்டு எடுத்து டொமு டொமுன்னு தட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் எப்படி செய்யலாம் இன்னும் க்ரியேட்டிவாக அப்படின்னு யோசிச்சு அவங்க மண்டையை கசக்கே செஞ்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் சில பேர் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஏய் என்ன பண்ணுற, எங்கே போகிற? என்னடா இது கோலோ, என்னடா இப்படி பண்ற? சும்மா என் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எல்லாரும் தேங்க்யூ சொல்லணும். பாய். அவர் என்ன சொன்னாரு, இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த கேப்பை பாக்குறப்போ உங்களுக்கே ஒரு மாதிரி அடைச்ச 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 அப்படின்னு தோணுது இல்ல? அந்த மாதிரிதாங்க சில சமயம் இதெல்லாம் எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ரூம் போட்டு, சரி ரூம் கூட போட முடியாது, அவங்கவுங்க ரூம்ல உட்காந்து யோசிச்சு அவங்களா வந்து ஒரு ஃபார்வர்ட் அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்வர்ட் தான் பயங்கர எந்தவா யாரோ அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு, என்னன்னு சொல்றேன். ஓகே, நம்ம கிளாப் பண்ண அன்னைக்கு அந்த தேதியில் இருந்த நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம். இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நாசாவோட ஹாட்லைன்லேருந்தே வந்து சொல்லியிருக்காங்களாம். யார் உங்களுக்கு? ஓகே, அப்படி இருந்தால் கூட இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு மணிக்கு எல்லாரும் கிளாப் பண்ணதுனால ஒரு ஒளி வட்டம், அதாவது ஒரு கான்டினென்டல் டக்ட், என்டையர் இந்தியன் சப் கான்டினென்டில் வந்து அப்படியே ஒரு சவுண்ட் வந்திருக்கு, ஒரு வைப்ரேஷன் வந்திருக்கு. இந்த வைப்ரேஷன்னால இந்த கொரோனா கிருமிகள்லாம் அப்படியே செதறி அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பண்ணால் கண்டிப்பாக இந்த கொரோனா வந்து செத்துரும் அப்படின்லாம் சொல்லி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. என்னால் நம்பவே முடியல, எப்படி நீங்கள் எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இந்த அடுத்த ஃபியூ வீக்ஸ் எல்லாம் செத்துருச்சு அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த கர்ஃபியூ எல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இன்னியோட கொரோனா ஆகுது கீரோனா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர எல்லாருமே வந்து நம்மளை பார்த்து சிரிக்கலாம், இந்தியாவில் யாருக்கும் எதுவுமே தெரியல, எல்லாம் ஏதோ லூஸ் மாதிரி அலைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ சயின்டிஃபிக்கான ஆட்கள் அப்படின்னு சொல்லி. இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தங்க வாட்ஸ்அப் அனுப்புகிறப்போ என்ன கொடுமை சரோனு அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? புது ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, ஏப்ரல் 5 9 மணிக்கு 9 நிமிஷத்துக்கு விளக்கேற்றுங்க, வீட்டில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வாட்டியாவது கிளாப் தட்டி முடிச்சதுக்கப்புறமா லூசனமான ஃபார்வர்ட்லாம் நமக்கு வந்து சேர்ந்துச்சு. இந்த வாட்டி வந்து ப்ரீ பிளான் பண்ணி இப்போவே எல்லாரும் வந்து யோசிச்சு அவங்களோட மூளையை கசக்கி அந்த ஜூஸ் எல்லாத்தையும் புழிஞ்சு சாரா எடுத்து நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மாதிரியான விதவிதமான ஜூஸ் சாரெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேங்க. வாட்ஸ்அப்பில் இன்னைக்கு எனக்கு வந்த ஒரு 4 விஷயங்கள். ஓகேவா, கொரோனா வைரஸ் ஹாட் டெம்பரேச்சராக இருந்தால் அது செத்து போயிடும், அதனால தான் நம்ம என்டையர் இந்திய ஜனத்தொகை வந்துட்டு விளக்கேற்றுறோம் 9 நிமிஷத்துக்கு அப்படின்னா நம்மளோட டிகிரிஸ் வந்து 9 டிகிரியில் ஏறுவான் அப்படின்னு ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு. யார் இந்த ப்ரொஃபஸர் அப்படின்லாம் வாட்ஸ்அப்பில் வராது, இருந்தாலும் அவர் சொல்லியிருக்காராம். அதனால எல்லாரும் விளக்கேற்றி நம்ம என்டையர் இந்தியா 9 டிகிரிக்கு மேலே ஏறிச்சு அப்படின்னா அந்த கொரோனாவே வந்து செத்து போயிடும். இதுதான் அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க. யோ, சென்னையில் இருக்கிற வெப்பத்துக்கு 9 டிகிரி ஏறிச்சுன்னா நம்மளாம் செத்துருவோமே, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. டேட் 5, மாதம் 4, 5 + 4 9, அந்த 9 மணி அதுவும் 9, அப்போ 9 நிமிஷம் அதுவும் 9, ஸோ 9 + 9 சேர்த்தா 18, அங்க 1 + 8 சேர்த்தா அதுவும் 9. என்ன ஒரு கால்குலேஷன் பார்த்தீங்களா? யாருங்க நீங்க இந்த லூஸ்டர்லாம் பத்தாதுன்னு சொல்லி கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்க வீட்லேயே வந்து யாராவது ரொம்ப ஓவர் எந்தவா இந்த விளக்கேற்றது கூட நம்ம தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வந்து நிற்பாங்க. அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்,
அமித், அமித் வாட் இஸ் திஸ் எங்க போற நீ? இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது என்னோட குமுறல்கள் அவங்ககிட்ட கொட்டி தீர்த்து உங்களோட குமுறல்கள் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. அது வரைக்கும் டாடா பாபாய். சியோ சொல்றது ஸ்ரீரஞ்சினி அண்ட் அமித் எங்கேயாவது விளக்கேத்த போயிருக்கானான்னு தெரியல, நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஓகே, பாய்.